ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கோயில். எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இப்போ நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். அதை வீடியோவில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க சைடாக எங்களோட ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்கூலு, தமிழன் ஸ்கூலு. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹாஸ்பிட்டல். இந்த தமிழன் ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். தோல் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. அப்புறம் மாதத்துக்கு ஒரு விட வந்து பார்த்திங்கன்னா, கண் ஆப்ரேஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க இல்லாத ஏழை மக்களுக்கு. அதனால் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். இது ஒரு கோயில் தான். இப்போ நம்ம நேராக போய்கிட்டே இருந்தால் ரெண்டு ஃபேக்ட்ரி வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செண்டு ஃபேக்ட்ரி. அது வந்து நியர்பை தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குக்கும்பர் வெள்ளரிக்காய் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் வந்து லிக்விடாக எடுத்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மல்லிகைப்பூ செண்டும் தயாரித்து அதுவும் ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மதுரைக்கு ஃபேமஸ் மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மல்லிகைப்பூவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நிலக்கோட்டையிலேருந்து தான் போகும். மதுரைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து தான் மல்லிகைப்பூ அதிகமாக போகும். இப்போ அந்த தூரமாக தெரிகிற மலை தான் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் மலை, அதாவது அணப்பட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த கோயிலை கடந்து தான் நம்ம வந்து குரு பகவான் கோயிலுக்கு போகிறோம். இப்போ வாங்க, கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்து தண்ணி போய்கிட்டுருக்கு இந்த அணையிலேருந்து. இந்த தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வைகை டேமில் அணையிலேருந்து வருது. இது டைரெக்டாக பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் போகும். இந்த சுற்றுவட்டுற கிராமத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் வந்து இந்த அணையிலேருந்து தான் போகுது. விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து குட்டி அணையில், இது வந்து ஒரு கால்வாய் மாதிரி. மெயினான அணையை வந்து நான் வீடியோ எடுக்கல, வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றுவட்ட கிராமத்துக்கு, சோளம் வந்தான் மதுரை வரைக்குமே இந்த தண்ணி தான், நீர்ப்பாசனத்துக்கு விவசாயிகளுக்கு. இங்கே தண்ணி இல்லைன்னா விவசாயிகளாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த ஓரமாக இருக்க நிலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசைன்னு பசுமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வயக்காடு. இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதிகமாக வந்து தென்னை தான் பயிரிட்டிருக்காங்க. தென்னை, வாழை, நெல் வந்து அதிகமாக பயிரிட்டிருக்காங்க. பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நெல்லுக்காட்டெலாம் பார்த்திங்கன்னா கரிசலங்கண்ணி இலை வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு அதிகமாக இங்கேருந்து பறிச்சிட்டும் போகலாம். இப்போ நம்ம வந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ டேர்ன் பண்ணியாச்சு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங்கில் கோயில் வந்துடும். இது சோழ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போகிறோம். நமக்கு முன்னாடி ஒரு கார் போய்கிட்டுருக்கு. இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்து ஃபுல் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கோயில் வந்து ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கோயிலோட பேக் சைடு எடுத்திருக்கேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வந்து நாட் அலோடு, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கோயில், குரு பகவான் கோயில். ரொம்ப ஃபேமஸான கோயில் எங்கள் ஊரில். இது வந்து குருவித்துறையில் இருக்குது. இங்கே வந்து பெருமாள் இருக்காங்க, செம்பகத்தாயாக இருக்காங்க, அப்புறம் வந்து மெயினாக வந்து குரு பகவான் இருக்காரு. இப்போ அர்ச்சனை தட்டு, ரெண்டு அர்ச்சனை தட்டு நம்ம வாங்குகிறோம். ஒன்று வந்து பெருமாளுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செம்பகத்தாயாரை தான் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணணும். செம்பகத்தாயாரை பார்த்த பின்னாடி நம்ம வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செம்பகத்தாயாரை பார்த்தாச்சு. 12 ஆழ்வார்கள், அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. செம்பகத்தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சு. இந்த செம்பகத்தாயாரத்தை வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ, தொழில் சம்மந்தமாக இல்லை கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இல்லை குழந்தை பக்கி வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த தாயிட்ட வேண்டிட்டு போனால் அது கண்டிப்பாக அந்த தாய் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இதில் வந்து பெருமாள்லாம் பார்த்திங்கன்னா 4-5 பெருமாள் இருக்காங்க. சக்கரத்தாழ்வார், நரசிம்ம பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு 4 பெருமாள் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இது வந்து வில்வ இலை. இங்கே வந்து தொட்டிலாம் நிறைய கட்டிப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய மாமரம் கோயிலுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ தான் கோயிலோட அவுட்டிங். இது பேக் சைடு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கப்போ என் பையன் அங்கே கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நல்லா மணலாக கிடந்துச்சு. இப்போ கொஞ்சம் பராமரிக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ என் பையன் பாருங்கள், இங்கே விளாண்டதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். 1.5 வயசில் அப்போ விளாண்ட வீடியோ இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் என்னோடய பையன்.
இந்த செங்கலை தூக்கிட்டு ஒரு 3-4 தடவையாச்சும் அதை எடுத்து எடுத்து தூக்கி போட்டிருப்பான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த செங்கல் எப்படி தூக்குறான்னு பாருங்கள். அப்போ வந்து இது ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் உட்காந்து நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இப்போ இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். முடிஞ்சால் குருவித்துறைக்கு வந்து நீங்கள் வந்து குருவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலேயே நம்ம ஊர் அணைப்பெட்டி ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இந்த குருவித்துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம அணைப்பெட்டியிலேருந்து வர தண்ணி இந்த கோயில் பக்கத்துலேயே போகுது, ஆறாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வீடியோ கவர் பண்ணலை. இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இல்லை, பழம்பெரு நடிகரோட தோட்டம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் வந்து சோழ வந்தாலாம் பிறந்தவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடக சக்கரவர்த்தி, கலை ஜாம்பவான் கூட சொல்லலாம். அவர் தான் டிஆர் மகாலிங்கம். இவர் தான், இவருடைய தோட்டம் தான் இங்கே இருக்குது. ஏன்னா நான் உள்ளே போய் பார்த்ததில்ல, அதனால் வெளியே மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவரோட தோட்டம் இங்கே தான் இருக்குது. ஒரு குட்டியூன் பாதை போகுது. இந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் இவரோட தோட்டம் இருக்குது. இந்த மேலேயே வந்து போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் இதை கவர் பண்ணியிருக்கேன். கலை ஜாம்பவான் ஐயா, டிஆர் மகாலிங்கம். இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த தண்ணி பயிர் இடத்துலாம் பார்த்திங்கன்னா தொட்டாச்சி நீங்கள் இருக்கும். எனக்கு ஒரு ஆசை அதை தொட்டு பார்க்கணும், அதனால் தொட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் அவரோட தோட்டம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம அணைப்பட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வாங்க உங்களுக்கு வந்து மெயினான அணை காமிக்கிறேன். இதுதான் மெயினான அணை, இதை பார்த்துருப்பீங்க. பாண்டி படத்துலலாம் பார்த்திங்கன்னா நமிதா, அப்புறம் லாரன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ தண்ணி போயிருக்காது, வெறும் மணலாக இருக்கும். இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய மூவி எடுத்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த மலையை பார்த்தீங்களா, இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள் அந்த பாலம், நிறையா மூவியில் அந்த பாலம் காமிச்சிருப்பாங்க. இந்த மலையோட பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் எங்கள் ஊர், சூப்பராக இருக்குது எங்கள் ஊர். முடிஞ்சால் இந்த ஊருக்கு, இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். பக்கத்தில் வந்து அணைப்பட்டி, இதுதான் அணைப்பட்டி. இதுவும் ரொம்ப நல்ல ஃபேமஸான கோயில் தான். இன்றைக்கு வந்து தண்ணி கம்மியாக போகுது, நிறையா தண்ணி போகும். வைகனை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா தண்ணி நிறைய போகும். இங்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டு வந்து குளிச்சுட்டு போவோம், சூப்பராக இருக்கும். அணைப்பட்டியோட மெயின் பாலம், மெயின் அணைந்து கூட சொல்லலாம். இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா நிறைய மூவி எடுத்திருப்பாங்க. ரஜினி முருகன்லாம் லாஸ்ட் சீன், ஆக்சிடென்ட் சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க, அந்த மலையோடு அந்த பாலத்தை. நிறைய மூவி இங்கே எடுத்திருக்காங்க. இந்த ஊரில் பிறந்தவர் தான் டைரக்டர் ராசு மதுரவாணன், நம்ம ஊருக்காரர் தான். ரொம்ப ஹிட்டான மூவிலாம் கொடுத்துருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தினார், முத்துக்கு முத்தான மூவிலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம ஊரை சுற்றியே தான் எடுத்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.